உங்கள் விஜய். அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள். லக்ஷ்மி தேவி திருநாமங்கள் 1000, அவற்றிலே நாம் இப்பொழுது பார்க்கப்போவது 301வது திருநாமம். லக்ஷ்மி தேவியை பற்றிய பல வரலாறுகள் உங்களுக்கு இதுவரை நான் சொல்லியிருக்கிறேன், நீங்களும் பலரிடம் கேட்டிருப்பீர்கள். லக்ஷ்மி தேவி துர்வாசசனுடைய சாபத்தினாலே மூலங்களிலும் மறைந்து போனதாக ஒரு வரலாறு. இந்திரனுக்கு லக்ஷ்மியின் மாலையை துர்வாசஸ் கொடுத்தார். அந்த மாலையின் அருமை தெரிந்து அதை பேணாது தேவேந்திரன் அந்த மாலையை தான் எந்த யானையின் மீது அமர்ந்து ஊர்வலம் வந்து கொண்டிருந்தானோ அந்த யானை மீது வைத்தான். அந்த யானை ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறில் தலைமையில் வைத்திருக்கிற பூ மாலையை தன் துதிக்கையாலே எடுத்து கீழே போட்டு காலாலே மிதித்து நசுக்கி ஆனந்தம் கண்டது. அதை துர்வாசஸே பார்த்து கொண்டிருந்தார். எனவே துர்வாசஸுக்கு வந்தது கோபம். எந்த செல்வம் இருப்பதினாலே இப்படி திமிராக நடந்து கொண்டாயோ தேவேந்திரா? எந்த செல்வம் இருப்பதினாலே செல்வத்தை தந்த மகாலட்சுமியின் பிரசாதத்தை மதிக்க தவறினாயோ? அதனால் அந்த செல்வமும் மூலகத்தை விட்டும் உன்னை விட்டும் மறையட்டும் என்று லக்ஷ்மி தேவியே மறையட்டும் என்பதாக தன் சாபத்தை இட்டார் துர்வாசஸ். உலகத்திலே லக்ஷ்மியின் அருள் இல்லாமல் போயிற்று. எனவே தேவர்கள் அசுரர்களிடம் தோற்றார்கள். தங்கள் இருப்பிடம் இல்லாமல் தவித்தார்கள். பிறகு பிரம்மதேவனுடைய சிபாரிசு பிடித்து திருப்பார்க்கடல் கரையில் எழுந்து திருமாலை துதித்தார்கள். திருமால் அவர்களுக்கு அருள் செய்வதற்கு அவர்களுக்கு முன் வந்து தோன்றி, நீங்கள் அசுரர்களோடு கூட்டணி செய்து கொள்ளுங்கள், திருப்பார்க்கடலை மந்திரமலையை மத்தாக நட்டு கடையுங்கள், வாசுகி என்கிற பாம்பை அதை கடைக்கயிறாக வைத்து இருவருமாக சேர்ந்து கடையுங்கள், அதிலிருந்து ஒரு சாறு கிடைக்கும், அதுதான் அமிர்தம், அதை சாப்பிட்டு விட்டால் அப்புறம் உங்களுக்கு வாழ்க்கையிலே என்றுமே இறப்பு கிடையாது, நல்ல வளமாக இருப்பீர்கள், லக்ஷ்மியும் கிடைப்பாள், அருளும் கிட்டும் என்று யோஜனை சொன்னார். அதன்படி தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்க்கடலை கடைந்தார்கள். நாம் பலமுறை கேட்ட வரலாறு, அப்படி திருப்பார்க்கடலை தேவர்கள் அசுரர்களும் கடைகிறார்கள். கடைந்தவுடனே அதிலிருந்து அமிர்தம் வரவில்லை. அமிர்தத்திற்கு முன்னோடியாக அதிலிருந்து பயங்கரமான ஆலகால நஞ்சு வந்தது, விஷம். நஞ்சு வந்தவாறே அந்த நஞ்சினுடைய நெடி அதுவே பலருக்கு தாங்க முடியலை. தேவி பாகவத புராணம் சொல்கிறது, அது வரைக்கும் திருமால் வெளுப்பாக தான் இருந்தார். அதனால தான் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் விஷ்ணும் சசிவரணம் சந்திரன் போன்ற கலரை உடைய திருமால் என்று சொல்லி கொண்டிருந்தோம். அன்று தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தலைமை தாங்கி திருமால் திருப்பார்க்கடலை அவன் முனின்று கடந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே நஞ்சு தோன்றிய பொழுதும் அதனுடைய கதிர்வீச்சு திருமால் திருமேனியில் மொத்தமாகப்பட்டது. எல்லாம் இவன் முன்னின்று லீடிங் ஃப்ரம் தி ஃப்ரண்ட் என்பார்கள் ஆங்கிலத்திலே. அப்படி இவனல்லவா முன்னின்று கடந்து குடிக்கிறான். எனவே அந்த வெப்பக்கதிர்வீச்சு விஷத்தின் நெஞ்சின் வெப்பக்கதிர்வீச்சு முழுக்க திருமாலின் திருமேனியிலே பட்டவாறே திருமாலின் திருமேனி முழுக்க கருத்து போய் நீலமேக சியாமலனாக எம்பெருமான் ஆனான் என்று ஒரு வரலாறு சொல்கிறது. இது ஏன் இப்படி அந்த நெஞ்சு வந்தவாறே அந்த நெஞ்சு மக்கள் எல்லாரும் தவித்த பொழுதும் நஞ்சை விஷத்தை முற்றும் திரட்டி உண்ணும்படியாக திருமால் கேட்டுக்கொண்டதனால் பரமேஸ்வரன் அந்த விஷத்தை உலக ஹிதத்திற்காக அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ என்ற மந்திரத்தை சொல்லி தான் அந்த நெஞ்சு விஷத்தை முழுவதும் சாப்பிட்டார். சாப்பிட்ட விஷம் எம்பெருமான் அனுகிரகத்தினாலே சிவபெருமானுக்கு எந்த தீங்கையும் விளைக்கவில்லை என்றாலும் அந்த விஷம் உள்ளே போயிட்டால் என்ன பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு அஞ்சு பார்வதி கழுத்தை பிடித்தாள். அதனால அந்த விஷம் கழுத்துக்கு கீழே இறங்காமல் சிவபெருமானுடைய கழுத்திலேயே நின்றுவிட்டது. அதனாலே சிவபெருமான் நீலகண்டனாக ஆனான், நீலார் கண்டத்தம்மான் என்று ஆழ்வாரும் பாடுகிறார் என்று ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது. இந்த கதையெல்லாம் ஒருத்தர் உபன்யாசம் பண்ணினாராம்.
அப்போ ஒரு சிவபக்தர் கேட்டுட்டு இருந்தார், அந்த விஷம் கீழே இறங்கிட்டு சிவபெருமானுக்கு என்ன ஆகிடுமோனு அஞ்சினார். அதனால் அவர் கதறத் தொடங்கினார், சிவபெருமானே அந்த விஷத்தை வெளில விட்டுடு, உனக்கே தான் ஆகிட போகிறது அப்படின்னு கெஞ்சினாராம். பாகவதர் கதை சொன்னவர் சொன்னார், சிவபெருமான்ப்பா நீயும் நானும் போல இல்லைப்பா, அவன் தெய்வமுப்பா, அவனுக்கு அந்த விஷம் ஒன்றும் செய்யாதப்பா, நீ ஏன் கவலைப்படுறேன்னு சொல்லி பார்த்தார். ஆனால் சிவன்கிட்ட இருக்கிற அபார அற்புனால் அந்த பக்தர் இல்லை இல்லை சிவபெருமானே அந்த விஷம் இறங்கிட போகிறது அப்படின்னு கெஞ்சினார். நீ வேணால் கூட இருந்து பாரு, விஷம் இறங்கவே இறங்காது, அப்படி இறங்கிறது போல இருந்தால் ஒரு தட்டு தட்டு அப்படின்னு சிவபெருமான் வேடிக்கையாக சொல்லி அந்த அடியவரை தன்னுடைய கையிலே உள்ள மானுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்தாராம். அங்கேயே உட்காந்து நீ பாரு, நான் நர்த்தனம் ஆடும் பொழுதும் கூட விஷம் கீழே இறங்காது, அப்படி விஷம் வந்தபொழுது அதை வரிப்பவர்கள் யாரும் இல்லை, சிவபெருமான்ட்டு தான் உபடைக்க வேண்டியது. அடுத்தபடியாக கடந்தார்கள், கடந்தால் அதிலிருந்து கல் வந்தது, அதனுடைய நெடி, அதுவே பாவம் ரிஷிகளுக்கெல்லாம் தாங்க முடியல. ஆனால் அசுரர்கள் அதை வரித்து கொண்டார்கள், எங்களுக்கு அது வேண்டும் என்று வாங்கி கொண்டார்கள். அதன் பிறகு ஐராவத யானை வந்தது, எனக்கு அது வேண்டும் என்று மகாபலி கேட்டான், கொடுத்து விட்டார்கள். இப்படி ஒவ்வொரு பொருளாக வந்தது, ஒத்தொத்தரதை வரித்து கொண்டே போனார்கள். இவைகளெல்லாம் ஒரு லெவல்லே வரிக்கப்படக்கூடிய பொருளாக வந்தன. சந்திரன் வந்தான், சந்திரனை சிவபெருமான் வரித்து கொண்டார், அதில் சிவபெருமானுக்கு சந்திரனை தலையை சூட்டினார்கள். இப்படி பல பொருள்கள் வந்தன. கடைசியில் திருமகள் வந்தாள், அமுதிலே பிறந்த இன்னமுத திருமகள் வந்தாள். இப்பொழுது இதுவரை எனக்கு இது வேண்டும் இது வேண்டும் என்று ஒவ்வொன்றாக கேட்டவர்கள் பலர், சிலருக்கு சிலர் தான் பிடிச்சிருந்தது, கல் வந்தபோது அசுரர்கள் தான் கேட்டார்கள், தேவர்கள் கேட்கல. ஆனால் திருமகள் வந்தவாறே அங்கே குழுமியிருந்த 33 கோடி தேவர்களும் 66 கோடி அசுரர்களும் இன்னும் எண்ணிலடங்கா முனிவர்களும் எல்லாருமே இவளை நாம் பெற்றால் எப்படி இருக்கும் என்று வரித்தார்கள். இதுவரை வரிக்கப்பட்ட பொருள்கள் செலக்டிவாக வரிக்கப்பட்டன, அவைகளை விட இவள் உயர்ந்தவளாகியனால் இதுவரை வந்ததெல்லாம் கசண்டு புண்ணாக்கு மாதிரி, எள்ள ஆட்டினா புண்ணாக்கு வரும், திப்பியது, எண்ணெய் தான் அதனுடைய எசன்ஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதே போல இதுவரை வந்ததெல்லாம் திப்பி கசண்டு, இதுதான் உண்மையான நெய் என்பது போல திருமகள் திருப்பார்கடலிலிருந்து ஆவிர்வவித்தாள், தோன்றினாள். அப்பொழுது அனைவருமே திருமகளை வரித்தார்கள். ஆனால் சமுத்திரராஜன் சொன்னான், இது என்னிடமிருந்து தோன்றிய இந்த பெண் என்னுடைய மகள், எனவே இவளுக்கு சுயம்வரம் வைக்கிறேன், நீங்கள் எல்லாரும் இவளை வரிக்கிறீர்கள் எனக்கு தெரியும், ஆனால் இவள் யாரை வரிக்கிறாளோ அவருக்குத்தான் இவளை மணக்க உரிமை என்று சொல்லி அவளுக்கு அலங்காரம் செய்வித்து அழகான சுயம்வர மாலையை கையிலே கொடுத்தான். இந்த மாலையை யார் இங்கே சிறந்தவர்களோ அவளுக்கு போடு, உனக்கு பிடித்தவருக்கு என்று சொல்ல அவள் திருமாலுக்கே அந்த மாலை இட்டாள், திருமாலையும் மணந்து கொண்டாள். ஆனால் இப்படி எல்லாராலும் வரிக்கப்பட்டவளாகினால இவளுக்கு வரிஷ்டா என்று திருநாம். இந்த வரிக்கப்படவள் அப்படிங்கிற பெயரோட தாயாரை எங்கே நாம் சேவிக்கலாம் என்றால், வரகுணமங்கை நாச்சியார் என்பதாக 4 நேரியிலே வானமாமலிலே காட்சி தரும் அன்னையிடம் இந்த வரிஷ்டா என்கிற தன்மையை பார்க்கலாம். தான் எல்லாரும் வரிக்கப்படுபவள் மட்டுமல்ல, தான் மிக உயர்ந்தவரையே தனக்கு தகப்பனாராகவோ அல்லது கணவனாகவோ வரிக்கக்கூடியவள் பிராட்டி. இத்தனை திவ்ய தேசங்களிலே இல்லாத ஒரு திருநாமம் வானமாமலை என்கிற திவ்ய தேசத்தில் உள்ள அன்னைக்கு லக்ஷ்மி தேவிக்கு வரகுணமங்கை என்று. இது எனக்கு எடுத்து சொல்லியது இப்பொழுது வானமாமலையிலே 21வது பட்டத்திலே வீற்றிருக்கக்கூடிய மதுரகி விஜயரவர்கள். ஜீரவர்கள் நன்மையிலே பட்டம் ஏற்றார்கள். ஏற்றவுடனே அழகான முறையிலே ஸ்ரீபாஷ்ய பகவத்விஷய வித்வத் சதஸை சென்ற ஆண்டு வானமாமலையிலே நடத்தினார்கள். வானமாமலையிலே கன்னிப்புணர்வசு என்பது முக்கியமான நிகழ்ச்சி, அதாவது மணவாள மாமன்களுடைய சிஷ்யர்களில் ஒருவரான பொனடிக்கால் ஜீயர் என்கிற ஜீயர், அவர்தான் முதல் ஜீயராக இருந்து வானமாமலை மடத்தை ஸ்தாபித்தார் என்று வரலாறு. அந்த பொனடிக்கால் ஜீயர் என்று சொல்லக்கூடிய முதல் ஜீயருக்கு திருவிழா, அவர் பிறந்த நாள், அவர் திருநக்ஷத்திரம் புரட்டாசி
கன்னி புனர்வசு என்கிற புனர்வசு நட்சத்திரம். அந்த புரட்டாசி புனர்வசுவை ஒட்டி மிக நீண்ட நாள்கள் வரை வானமாமலையிலே ஸ்ரீபாஷ்யத்திலே வித்வத் சதஸ் மிக அற்புதமான முறையில் நடந்து கொண்டிருந்தது. அதை இவர்கள் வந்து மீண்டும் தொடங்கினார்கள். அதற்கு எனக்கும் அழைப்பு விடுத்திருந்தார்கள். சென்றபொழுது அவர்கள் இந்த வரலாறை சொன்னார்கள். அதாவது திருமலையிலே ஒரு அழகான விக்கிரகம் பண்ணியிருந்தார்கள் பிராட்டிக்கு. அப்பொழுது பொன்னடிக்கால் ஜீயர் அங்கே சென்றபொழுது அங்கே உள்ள பிராட்டி விக்கிரகம், நான் உம்மை வரிக்கிறேன் தகப்பனாராக, என்னை அழைத்து கொண்டு போய் உங்கள் ஊரிலே உள்ள பெருமானுக்கு சமர்ப்பியுங்கள். அவரை எடுத்து வந்து அந்த லக்ஷ்மி தேவியை பிரதிஷ்டை செய்தார். அவளுக்கு தகுந்தையாக வானமாமலை மடுத்து ஜீயர்கள் தேடுகிறார்கள். 31 ஜீயர்கள், இது ஒரு 31வது பட்டம், அவளுக்கு தந்தையாக தேடுகிறார்கள் என்று சொன்னார். அப்படி நல்லவர்களை வரிக்கக்கூடியவள், நல்லவர்களாலே வரிக்கப்பட பொருள்களை தலை சிறந்தவள், இந்த அடிப்படையிலே வரிஷ்டா என்று பெயர். அப்பேற்பட்ட வரிக்கப்படுவர்களை சிறந்தவளான பிராட்டியை வரிஷ்டா என்று வியாசரிட்ட திருநாமத்தை விளக்கும் ஸ்லோகத்தை உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். விரியமானேஷு சர்வேஷு ஸ்ரேஷ்டா தேவி ரமாயதா வரிஷ்டேதி வராம் சவ்யாம் வாகரோக்தாம் ததாத்யசோ. விளக்கம்: வரிக்கப்படுபவைகளில் மிகச்சிறந்தவள் திரு, ஆகையால் அவள் வரிஷ்டா. ஆண்பாலோ பெண்பாலோ நாம் எப்பால் இருந்தாலும் வரிக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும். நாம் வர வேண்டும் என்று நம்மை எல்லோரும் ஆசையுடன் எதிர்பார்க்க வேண்டும். அந்த நிலை வர வேண்டுமென்றால் நமது வரகுணமங்கை தாயாரை தியானம் செய்து கொள்ளுங்கள். இந்த திருநாமத்தை ஜெபியுங்கள். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். வரிஷ்டாயை நமஹா. நன்றி, வணக்கம்.